வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமை மிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு சங்க தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய அன்பு நண்பர் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக எனக்கு மட்டும் அன்பு நண்பர் அல்ல, தமிழகத்தில் பல யூடியூபர்களுக்கும் பல பார்வையாளர்களையும் நண்பராக கொண்டவர் தான். ஆனால் அவர் வந்து வரம்பு மீறி பேசியிருக்கிறார். போலீஸ் பெண் மகளை, போலீஸில் இருக்கிறவங்கள பெண்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறார். அதனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, சரின்னு பார்க்குறீங்களா தப்புன்னு பார்க்குறீங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 3.19.1 பிரகாரம் இந்தியாவில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி தனது கருத்துக்களை வெளியில் சொல்வதற்கு பேசுவதற்கு அவர்களுக்கு அனைத்து வகையான அடிப்படை உரிமைகளும் இருக்கிறது அப்படின்றத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை மனித உரிமை. அந்த வகையில் பார்த்தோம்னா அவர் பேசலாம் கருத்து, தப்பு இல்லை. ஆனால் என்ன ஒரு தவறு நான் பார்க்குறேன்னா, போலீஸ் அதிகாரிகள் பூரா இப்படி தான் அப்படின்ற மாதிரி அனைத்து போலீஸில் பணியாற்றுகிற பெண்களை வந்து இழிவாக பேசுகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரோட்டில் பாருங்கள் எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இந்த வெயிலில் கூட நம்ம உட்காந்து உள்ளே கூட பேச முடியல, அவ்வளவு வெக்கையாக இருக்குது. ஏசி போட்டிருந்தும் கூட வெயிலில் பாவம் மக்களுக்காக பணியாற்றுகிறார்கள் விடுமுறை கூட இல்லாமல். ஒன்று ரெண்டு பேர் தப்பாக கூட இருக்கலாமுங்க, போலீஸ் அதிகாரிகள் கூட சில பேர் பொறுக்கித்தனமாக கூட இருக்கலாமுங்க. அதுக்காக மொத்த போலீஸ் பெண்மகளையும் இழிவாக பேசுவது என்பது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல, அது தவறாகத்தானே பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் வரம்பு மீறி பேசியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் வந்து நீதிபதியை பேசினார், இந்த காலகட்டத்தில் வந்து போலீஸ் அதிகாரிகளை பேசுகிறார், அதில் குறிப்பாக போலீஸில் இருக்கின்ற பெண்களை பேசுகிறார். அப்போ பேசும்போது தண்டனை என்பது உறுதியாக்கப்பட வேண்டிய ஒன்று தானே. அவர் யதார்த்தத்தை பேசியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. யதார்த்தத்தில் போலீஸில் இருக்கிறது கூட அப்படிதான் இருக்காங்களா, என்னங்க கேட்குறீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? உங்களை தூக்கி உள்ள போடணும் சீரியஸாகவே, யதார்த்தத்தை பேசினாரா என்ன அர்த்தம்? அது பெண்களில் எத்தனையோ நல்ல பெண்மகள்கள் இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகள் விடுமுறை கூட இல்லாமல். அதனால் எல்லா போலீஸையும் வந்து ஒரே மாதிரி பேசுவது தப்பு. ரெண்டாவது வந்து அந்த தம்பி ஏதாவது அடிச்சு விடுறது வாயில், சும்மா வாயில் அடைச்சிருச்சு அப்படின்ட்டு அடிச்சு விடுறது, அது இதுன்னு அப்படி செய்யக்கூடாதுல்ல, தப்பு இல்லை. உனக்கு அடிப்படை உரிமை வழங்கப்பட்டிருக்கு என்பதற்காக எல்லாரையும் பகைச்சிக்கிறது, எதாவதுனாலும் பேசுறது வாயில் வந்தது அப்படின்றது ஒரு தவறான ஒரு செயல்பாடு. அந்த வேலை தூக்கிட்டுருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா, எஸ்வி சேகரை தூக்கணும், அதை விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து அவர் பேரன்னா ஒருத்தர் இருப்பார் ராஜா கோட்டாவது மயிராவதுனார்ல, அவரை தூக்கியிருக்கணும், அவரையும் தூக்கலை. இப்படி பல பேர் வாய் ரொம்ப திமிராக பேசுவாங்க. ஒய்ஜி மகேந்தர் மக கூட ஒன்று நான் வயதாக பேசுவேன், அவங்களாம் வந்து பிராமணர்கள் என்பதற்காக தூக்கவில்லையா, சவுக்கு சங்கர் ஒரு பல்லர் என்பதற்காக நைட் வந்து தூக்கிட்டீங்களா சார் அப்படின்றதெல்லாம் கேள்வி இருக்குது. என்ன சார் சாதியை கொண்டு வரீங்க இதுல? என்னமோ சாதியெல்லாம் தொடர்ந்து பேசுறீங்க. ஏங்க நம்ம பேசி கொண்டிருக்க தருணத்துல வந்து சேலத்துல பயங்கர சாதி கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. பேசி குற்றத்தை பாருங்க சார், என்ன குற்றத்தை பார்த்து அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை சொல்லலாம். சாதி பார்த்து அவர் எத்தனை பேசிட்டு அவர் ஏன் தூக்கல? நான் சொன்ன ஏன் தூக்கல? இதே மாதிரி ஆளு போய் நைட் நைட்டு தூக்குவீங்களா? சாதி ஒழிக்க காலையில போய் நீ தூக்குவீங்களா? காலையில தூக்குற கிடையாது. சாதி ஒழிய வேண்டும் என்றால் அந்த சாதியை இருக்கிற பேரை சொல்லு. நீ ஒரு அடிமை என்றால் அடிமை என்று சொல். புரட்சி செய்வார் புரட்சி, அம்பேத்கர் தத்துவம் எதுவுமே தெரியாம பண்ணக்கூடாது. நாள் வரைக்கும் சவுக்கு சங்கர் பல்லர்னே யாருக்கும் தெரியாது, யாரும் தெரியாது. அறிமுகப்படுத்தி அவரை சாதியை கொண்டு நுழைக்கிறீங்க எல்லாருக்கும். இருந்தாலும் சொல்றேன், ஒரு பல்லர் சாருங்க சார், அம்பி என்கிற காரணத்தால் நைட்டோ நைட்டோ தூக்கி ஆளை வந்து போட்டு தள்ள முடியும் உடனே தெரியாம கேட்கிறேன். ஏன் இந்த இது அடிப்பாங்க பாத்துருக்கீங்களா, வண்டியில கொண்டு போவாங்க, வண்டியை போய் மரத்துல முக்கிற முறை முட்டிடுவாங்க, முட்டி விட்டு அதை தப்பிச்சு ஓடின முறை ஓட விடுவாங்க, ஓட விட்டு என்கவுண்டர் போட்டுருவாங்க. பல வரலாறு நடந்திருக்கு இந்த தமிழகத்துல. அது மாதிரி நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யாதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.
அது போன ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் சில பேர் என்ன சொன்னாங்க, வாயில வச்சு கும்பு கும்புனு குத்திட்டாங்க உள்ள, அது குத்துறதுனால வெளியில தெரியக்கூடாது அப்படின்ற போய் ஆக்சிடென்ட் காட்டி வெளியில காட்டுறாங்க அப்படின்னு செய்தி இருக்கு பரவாயில்ல அப்படிலாம் இருக்காது என்று சங்கத்தினர் நம்புகிறேன். சவுக்கு சங்கர பார்த்து திமுக ரொம்ப பயப்படுதோ? எப்படி சவுக்கு சங்கர பார்த்து திமுக ரொம்ப பயப்படுதோ? ஏல இவரெல்லாம் போய் அதான் பார்த்து பயப்படுவாங்க. என்னங்க எங்க ஒரு பெண்ணை இல்லையா அரசாங்கமாக போட்டுச்சு, இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட தான் பேசினாரு, விடுதலை சிறுத்தை கூட தான் பேசியிருக்கிறாரு, எல்லா கட்சியுமே பேசியிருக்கிறாரு. இருந்தாலும் வந்து இவர் நாங்கள் போய் நாங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தோமா? இது அப்போதான் ஒன்றும் இல்லைங்க, போலீஸ் அதிகாரி பேசக்கூடாதுல்ல, அது பெண்களை தப்புல. அவர் வீட்டில் அவர் அக்கா தங்கச்சி யார் போலீஸ் இல்லையான்னு கேட்குறேன். அவர் சொந்தக்காரர் கூட ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் அதிகாரிங்க, யார் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அப்புறம் இல்லை இதுமே தெரியலன்னா உங்களுக்கு என்ன பண்றது? அவர் சாதி வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. சவுக்கு சங்கருடைய மருமகன், மருமகன் மன்னிக்க வேண்டும், சவுக்கு சங்கருடைய மச்சினன், அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணவர், அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் வந்து நின்று இருக்காரு எம்பிக்கு, இப்பயாவது மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதையாவது பேசணும், இதுக்கு அதுக்கு என்ன லாஜிக்? அவர் அரெஸ்ட் பண்ணதை பத்தி கேட்டேன். அவர் மைடியர் நெறியாளர் அவர்களே, அங்க வந்து ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு போலீஸ் அதிகாரியோ உங்க குடும்பத்துக்கு தான் இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுல்ல. அதற்கு நான் பிடிச்சா நீ எதுவும் சாதி பிரச்சனை கொண்டாங்க நீ கிளப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் பல்லர்னு சொன்னது தப்ப? பல்லர் இல்லைங்க, அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் என்ற சமூகத்தை சார்ந்தவர். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்ன அதில் என்ன இழிநிலை? என்ன உங்களை அசிங்க? சங்கத்தமிழ ஒரு பழசார் ஒருத்தர் சாதி ஒரு பறையன் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் சார். வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? ஒவ்வொரு சாதியும் பார்த்துட்டு வெறி பிடிச்சு போய் தாக்குவீங்க, சாதி வெறி பிடிச்சு எங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணியில மரத்தை கலப்பீங்க, சாதி வெறி பிடிச்சு எங்க கோயிலுக்கு உலகமாக செய்வீங்க. அப்ப நாங்க வந்து சாதியில அடிமைப்படுகிறோம் பறவைன்னு சொல்லி நாங்கள் மகிழ்ச்சியாக பெருமையாக சொல்லுகிறோம். அந்த வகையில்தான் தம்பி வந்து தேவேந்திர குல வேளாளரா இது சொன்னதான் நம்ம சாதி பெருமை. அவங்க பேசுறாங்க, நீங்க பெருமையா பேசிட்டு எப்படி தலைமுறையா அந்த சாதிக்காரன சாதியின் பெயரால் இழிவுபடுத்துகிறீர்கள். அந்த இழிவை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா, ஒரு அடிமையை அடிமை என்று சொல் அவன் புரட்சி செய்வான். அந்த வகையில சொல்றது தவிர நாங்களே அவங்க சொல்லுங்க, நீங்களே கவலைப்படுத்திக்கிறீங்க. இதுதான் சாதி பிடிச்ச புத்தி. இப்ப நீ பேசுற பத்தியா, இதுதான் சாதி புத்தி. இழிவாக பேசுகிறாய், பறையன் என்றால் அசிங்கமாக பேசுகிறாய், நீ எல்லாரும் எடுத்துக்கிறீங்க நீ தானே தெரியுற, நான் தான் பெரிய ஐயே பையன் தெரியுற, நீ தானே பெரிய நான் வந்து அவன் சத்திரிய தர்மத்துல இருந்து தெரியுற, நான் தான் பெரிய நாடாளு தெரியுற, இருந்த மாதிரி தான் கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்ற, நீ திருந்து முதல்ல நீ இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஐயோ சார், நீங்க முதல்ல திருந்துங்க சார், நீங்க முதல்ல சாதி வெறியிலிருந்து வெளில வாங்க. நீங்க திருந்துங்க, நான் சாதி வரின்னு சொன்னீங்க. பெருமை நீ சொல்ற பார்த்து பாராட்டுற, உண்மையிலே அப்படி எங்களுக்கு ஒரு சாதி வரி மக்கள் எந்த வன்னியர்களுக்காக போராடி இருக்காரு? எப்படி உங்க தலைவர் எந்த வன்னியர்களுக்காக போராடி இருக்காரு? வன்னியர்களுக்காக வேற எந்த சாதிக்காக போராடி? நீ சொல்லுங்க. எஸ் எஸ் பாலாஜி என்ற ஒரு வன்னியர் சமூகத்தை போராடி இருக்காரா? எம்எல்ஏக்கள் ஆக்கி இருக்கிறோம். அதே நேரத்தில் அருந்ததி, அருந்ததி அல்ல அவங்க வந்து என்ன சொல்றது, நல்ல சாதி, சாதி பேர் சாதி பேர் கூட வரமாட்டேங்குது எங்களுக்கு.
நல்ல பொறுமேஸ்வரன் பொறுமையா கள்ளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மகள் கள்ளக்குறிச்சியில பள்ளிக்கூடத்தில் கொலை செய்யப்பட்டால் யார் சிறிமதி அவர்களுக்காக போராடிய ஒரே தலைவர் தமிழகத்தில் எழுச்சி தமிழர் ராமதாஸ் கூட ராமதாஸ் வாய்ப்புகள் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி மேல வந்து எம்பிசி மக்களுக்கு பிசி மக்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீடுக்காக போராடி வாங்கி கொடுத்த எழுச்சி தமிழர்கள் எவ்வளவோ வரலாறு இருக்கு. நாடா சமூகத்தை சார்ந்த தம்பி கருமொழி முத்துக்குமாருக்கு சேவித்த எழுச்சி தமிழர் பல வரலாறு இருக்குங்க. என்னமோ பேசிக்கிறீங்க போற போக்குல தவறு இனிமேல் நெறியாகவே இந்த மாதிரி பேச்சுக்களை வந்து தயவு செய்து எங்க பேசுறாதீங்க. ஐயா ராமதாஸ் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக வேண்டும்னு சொன்னாரு. இன்னைக்குமே தலைமை பொறுப்புல சில தலைமை பொறுப்புகள்ல தலித்துகளை வச்சிருக்காரு. நல்லா தான் வச்சாரு, வச்சுட்டு குடிச்சு வைப்பாரு. நல்லா அப்பாரு குடிச்சு எடுப்பாருங்க. நாங்க வந்து வங்கியை தோழர்களோட அன்பா இருப்பாங்க. ஒண்ணு ஒண்ணு ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்காக போராடணும் சொல்லி எப்படி தொடர்ந்து அவங்க இடஒதுக்கீடுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். உலகத்திலே பெரிய ஜோக்கு எப்படி வெளியே போய் சொல்லி அடிச்சு மக்கள் பொதுமக்களே அடிச்சு அடிச்சுடுவாங்க. அனைத்து சமூக மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களை போராடுறதுதான் விடுதலை சிறுத்தைகள் வேலை. பார்லிமெண்ட்ல போய் இடஒதுக்கீடு இல்ல அப்படின்னு எது ஒன்றிய அரசுடைய அந்த தொகுப்பு இருக்கு பாத்தீங்களா, மெடிக்கலுக்கு மருத்துவத்துல வாங்கி கொடுத்து முதல்ல பேசி கேஸ் போட்டவர் எழுச்சி தமிழர். இதெல்லாம் தெரியுமா வரலாறு? இந்த வரலாறு தெரியாது. சும்மா வரலாறே தெரியாம நேரம் வந்து ஒரு சாதி வரிய மாதிரியே பேசுறது. இங்க வந்து நீங்க தான் சார் சாதி வரிய மாதிரி பேசுனீங்க. நான் சாதி வரியன்னு சொன்னீங்கன்னா உலக உலகத்திலேயே பெரிய ஜோக்கு. இதுதான் உலகத்திலேயே பெரிய ஜோக்கு. பறையர்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களா? பறையர்னு சொன்னதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சாதி புத்தியோட இருக்காங்க. அவங்க சாதி புத்தி அம்பலப்படுத்துங்க. நானும் அதே சாதி புத்திய நான் வச்சிருக்கேன்னா The best army is better than border. அப்படின்னு புரட்சி அம்பேத்கர் அர்த்தம் தெரியுமா? உன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னைய உன்னை போய் எவன் அடிக்கிறானா நீ கீழ்நிலையில ஐயோ நான் பறையண்டா அப்படின்னு கீழே கிடந்தாவே அவனை அடிப்பேன் அப்படின்றது புரட்சி அம்பேத்கர் தொகுப்புகள் பின்னாடி இருக்கு. படி படிச்சு பார்த்துட்டு வந்து கேள்வி கேளுங்க. நெறியாளர்களே, மரியாதை நெறியாளர்களே, பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல அப்படின்னு சொன்னது போச்சு அம்பேத்கர். நீ ஆடா இருக்காத சிங்கமாறு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்ற பறையர்ன்றது சாதி வெறி அல்ல. பறையர் என்பது என் அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். நீ சாதி நீ திருவிழா நீ திருவிழா நான் தான் சத்திரியன்டா, நான் தான் திரியனு சொன்னீங்கல்ல ஏற்றுக்கொள்ளுங்கள். செயல்படுகிறேன் அரசாங்கத்தினுடைய உதயநிதி ஸ்டாலினை பேசியதற்காகவோ இல்ல எந்த அமைச்சர்ல பேசியதற்காகவோ கேஸ் போடல.
கேஸ் முழுக்க முழுக்க போட்டது ஒரு போலீஸ் அதிகாரியை பற்றி இவர் தவறாக பேசியிருக்கிறார். அங்கிருந்து வந்திருக்குது. ஏன் போலீஸுக்குள்ளே சாதி கொஞ்சம் இருக்கக்கூடாது? இப்போ தெரியுது நான் எதுக்கு பேசுகிறேன்னு. எதுக்கு நான் வந்து அவரை வந்து சங்கர் ஒரு பல்லர் ஏன் சொன்னேன்? இப்போ புரிதா பொருளையா? இதுக்கு அரசாங்கம் சம்பந்தம் இல்லை. சாதி வரையும் போலீஸில் கூட இருப்பேன், பொறுக்கி பேரையும் போலீஸில் கூட இருப்பேன். அவனால் கூட அவருக்கு உயிருக்கிறது பிரச்சனை வரலாம். அந்த வரியில நான் பேசியிருக்கிறோம். சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து, ஆபத்து கூட வரலாம். நீங்கள் சவுக்கு சங்கர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எப்படி சவுக்கு சக்கரம் இல்லை? நாளைக்கு உங்களுக்கு உள்ள போட சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் உலகத்திலே கருத்துரிமாக நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். கருத்துரி மாநாடு அப்ப நீ பிறந்திருக்க மாட்டீங்க. நிறையா சொல்லிட்டு இருந்தீங்களே பல்லர்னு அடையாளப்படுத்திட்டு இப்ப சப்போர்ட் கேட்கறீங்க சவுக்கு சங்கருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கு அநீதி நடந்தாலும் அங்கு நாங்கள் குரல் கொடுப்போம். விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை முழக்கம் கொள்கை கோட்பாடு. சவுக்கு சங்கட்ட போனாலே அவர் நான் ஒடுக்கப்பட்டவன் மனுஷன். நீங்க போய் இவ்வளவு கேவலமா அவரை சாதி வச்சு அவங்க இது பண்றீங்க பாத்தீங்களா? அப்படியா? அப்படியா என்ன சார்? எப்படி ரொம்ப வருத்தமா இருக்கும் நினைச்சேன். அப்படியா? சரி ரைட், வருத்தப்பட்டுங்க. உன்னை பாராட்டுறேன், பாராட்டுறேன். பாருங்க, கண்டுபிடிப்போம். அதுக்கு போறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. அங்க சேலத்துல பிரச்சனை நடக்குது, அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. நீங்க வந்துட்டு சாதியை ஒழிக்கிறதுக்கு வந்துட்டாரா அவரு? ஏங்க அப்பெல்லாம் பேசுறது தப்புங்க. நீங்க பேசுறது சார், நிறைய விஷயங்களை பயிர்ந்து முடியும். நன்றி, நன்றி, வணக்கம். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500600032.